ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷியாம் ஸ்பென்ஸ்லாட். இன்றைக்கி நம்ம டாக்டர் மூவியோட இந்த பிக்சரில் இருக்கிற ஹேர் தென் ஷர்ட்டை எப்படி ஈஸியாக கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ் லேயர் நான் 10B பென்சில் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். பிகாஸ் என்கிட்ட பிளாக் கலர் பென்சில் இல்லாததுனால இந்த 10B பென்சில் யூஸ் பண்ணுறேன். உங்கள் கிட்டே பிளாக் கலர் பென்சில் இருந்தால் அதை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுங்கள். தென் ஹேர் எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறத இமேஜை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணி அந்தந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட்ஸ்லாம் இருந்தால் அதை மார்க் பண்ணிக்கோங்க, ஸோ தேட் ஷேடிங் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் பண்ணலாம். தென் டார்க்காக இருக்கிற போர்ஷன்ஸில் டார்க்காகவும் லைட்டாக இருக்கிற போர்ஷன்ஸில் லைட்டாகவும் ஷேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹேரோட சென்டர் போர்ஷனை ஷேட் பண்ணலாம். நான் ரைட் சைட் டைரக்ஷன் நோக்கி ஸ்ட்ரோக்ஸ் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். தென் ஹைலைட்ஸ் கொஞ்சம் இருக்கும். தென் ஹைலைட்ஸ்லாம் ஒயிட்டாகவே விட்டுருங்க, பிகாஸ் இமேஜில் கூட அப்படி தான் கொடுத்துருக்காங்க. தென் ஹேரோட ரைட் சைட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹேரோட ரைட் சைட் போர்ஷனை ஷேட் பண்ணலாம். இமேஜில் இருக்கிற டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளும் ஷேட் பண்ணலாம். தென் இங்கே டார்க்காக இருக்கிற இடங்களை டார்க்காகவும் லைட்டாக இருக்கிற இடங்களை லைட்டாகவும் அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே ஷேட் பண்ணிக்கிறேன். தென் ஹைலைட்ஸ்லாம் இருந்தால் மறக்காமல் ஹைலைட்ஸை கொடுத்துருங்க. ஹேர் அவ்வளோதான், இனி நம்ம ஷர்ட்டை ஷேட் பண்ணலாம். நான் காலர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். தென் காலரோட எண்டில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. தென் காலரோட ஸ்டார்டிங் போர்ஷனில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதையும் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை ஷேட் பண்ண உடனே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கலர் பென்சிலாக இருந்தால் ஈவனாக ஷேட் பண்ணிக்கோங்க, ஆர் கிராஃபைட் பென்சிலாக இருந்தால் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது காலரோட அந்த போர்ஷனை கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கோங்க, பிகாஸ் டார்க்காக இருக்குது. இப்போ செதஸ்கோப்பை கிரே கலர் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுங்கள். தென் அதில் ஹைலைட்ஸ்லாம் இருக்கும், லைக் சம் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். தென் ஷர்ட்டோட இந்த போர்ஷனை 10B பென்சில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா ஹைலைட்ஸ்லாம் இருக்காது, அந்த காலரும் கொஞ்சம் டார்க் போர்ஷன்ஸும் மட்டும்தான் இருக்கும், ஸோ அவ்வளோ நீங்கள் பண்ணாலே போகும். இப்போது செதஸ்கோப்புக்கு அந்த பக்கம் இருக்கிற போர்ஷனை ஷேட் பண்ணலாம். அதே 10B பென்சில் யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணிக்கிறேன். தென் டார்க்காக இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் டார்க்காக ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ண உடனே வேணும்னா பிளெண்ட் பண்ணிக்கலாம். தென் பட்டன் பார்த்திங்கன்னா ஷர்ட்டை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஸோ அதை கொஞ்சம் டார்க்காக 10B பென்சிலை யூஸ் பண்ணியே ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த காலர் ஷேட் பண்ணிக்கலாம். அங்கே இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இந்த லைட்டிங் அதெல்லாம் கிடையாது, அதனால் ஃபுல்லாக டார்க்காக ஷேட் பண்ணுங்கள். தென் இந்த போர்ஷனையும் டார்க்காகவே ஷேட் பண்ணிடுங்க. தென் அந்த பக்கம் இருக்கிற செதஸ்கோப்பில் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரே கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. தென் வேணும்னா ஒயிட் கலர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முதல்ல என் போர்ஷனை ஷேட் பண்ணதுக்கப்புறம் தான் செதஸ்கோப் ஷேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே கிரே கலர் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கோங்க.
இதுதான் நமக்கு கிடைச்ச ரிசல்ட். இந்த டியூட்டோரியலை நீங்களும் ஃபுல்லாக பார்த்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். இனியும் வர வர வீடியோஸில் சந்திக்கலாம். பாய்.